ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பீன்ஸு பாசிப்பருப்பு சாம்பார் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மூணு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன், மூணு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பீன்ஸ் வந்து எடுத்துருக்கேன், ஒரு 10 பீன்ஸு. இப்போ காய்கறி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பீன்ஸ் இருக்கிறதுனால நான் பீன்ஸ் போட்டு இந்த சாம்பார் வந்து பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு, இப்போ பீன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸை வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு பீன்ஸை வந்து நாலாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாசிப்பருப்பு வந்து நான் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்றலாம். குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸையும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். பீன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். தக்காளி வதங்குறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்பயும் நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வந்து மசிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா தூள் எப்படி அரைக்குதுன்னு என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற சமயத்தில் நம்ம கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு கேரட்டை வந்து கட் பண்ணிடலாம். பொடிசாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் நார்மல் சைஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இது வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு மீன் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். அதுக்கு நான் சூட மீன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு உப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மீனில் வந்து ரொம்ப முள் இருக்கும், அதனால் வந்து நம்ம கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்தோன்னா அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். மீனில் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ குழம்பும் ஒரு விசில் வந்து அடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கேரட் பொரியல் வந்து நெக்ஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டும் சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து போட்டுடலாம். இது கூட ஒரு முட்டை வந்து உடச்சி ஊத்துக்கிறேன். முட்டை போட்டு நம்ம கேரட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேரட்டையும் முட்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம கேரட் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிரும்.
இப்போ கேரட் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். முட்டை சேர்க்குற எல்லாத்துக்கும் பெப்பர் தூள் சேர்த்தோம்னா வாயு தொந்தரவு வந்து இல்லாமல் இருக்கும். மீன் வந்து பொரிச்சிடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீனை வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிரும். இப்போ மீன் வந்து ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை வந்து பொரிக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ மீனும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மீனையும் வந்து பொரிச்சாச்சு. குக்கரை வந்து திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம சாம்பாரும் தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். பிள்ளைக்கு லஞ்சுக்கு வந்து பீன்ஸு சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, கேரட் பொரியல் தயாராகிடுச்சு.